வணக்கம் மாணவர்களே, 10ஆம் வகுப்பு தமிழ் பாடம், இயல் ஸ்ரீ வித்யாபாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சக்கராம்பாளையம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இயல் 5 கவிதை பேழை. கவிதை பேழை நீதி வெண்பா. ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா, காப்பா செய்கு தம்பி பாவலர். அதாவது காப்பா செய்கு தம்பி பாவலர். நீதி வெண்பா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதையெல்லாம் நம்ம நீதி வெண்பா அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, மக்களுக்கு ஒழுக்க நீதிகளை எடுத்து கூறும், அதாவது மக்களுக்கு ஒழுக்க நீதிகளை எடுத்து கூறும் தமிழ் இலக்கிய வரிசையில் நீதி வெண்பா என்பது ஒரு வகை வெண்பா. மக்களுக்கு எடுத்து கூறுற ஒரு தமிழ் இலக்கியங்களில் ஒன்று தான் நீதி வெண்பா. அதை எதை பற்றி சொன்னால், மக்களுடைய ஒழுக்கத்தை பற்றி கூறுகின்ற நூல். அது நிறைய தமிழில் வந்து நீதி வெண்பா என்ற தலைப்பில் வெவ்வேறு தலைப்பில் நூல்கள் தமிழ் இலக்கியங்கள் நிறையா இருக்குது. அதில் நமக்கு பாடமாக கொடுத்துருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, காப்பா செய்கு தம்பி பாவலரோட இயற்றிய நூல்லேருந்து ஒரு பாடல் மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்நூல் வெளியில் பார்க்கலாம் பாருங்கள். சதாவதானம் என தலைப்பில் கலையில் சிறந்து விளங்கிய செய்கு தம்பி பாவலர் 1874. அவர் எப்போ பிறந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1874 பிறந்திருக்கிறாரு. எப்போ இறந்தார் அப்படின்னா, 1950 வரையில் இருந்திருக்கிறாரு. இவர் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டம். அங்கே இடலாக்குடி அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்தவர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இடலாக்குடி அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர். இவர் என்ன இவருடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, இவர் என்னென்ன படைப்புகள் அப்படின்னு, இவருடைய சிறப்பு பார்த்திங்கன்னா, 15 வயதிலேயே செய்யலை ஏற்றும் திறன் பெற்றவர். எத்தனை வயதில்? 15 வயதிலேயே செய்யலை ஏற்றும் திறனை வந்து பெற்றிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இன்னும் என்னெல்லாம் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1907 மார்ச் மாதம் 10ஆம் நாளில் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை செய்து காட்டி சதாவதானி என்ற பட்டத்தை பெற்றவர். அதாவது சதம் அப்படின்னா 100, சதாவதானம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, சதம் அப்படிங்கிறதுக்கு 100 அப்படிங்கிற பொருள். ஒருவர் வந்து சதாவதானம் அப்படின்னா, ஒருவர் புலமையையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களை நினைவில் கொண்டு விடையளித்தல் தான் வந்து சதாவதானம். நமக்கு மேலே கொடுத்துருக்காங்க. இது வந்து உனக்கு குருவினால் கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி சிறப்புகளை எல்லாம் பெற்றிருக்கிறாரு. இவர் என்னென்ன நூல்கள் படைத்திருக்கிறாரு அது நமக்கு பாடப்பகுதியை பாடநூலில் கொடுக்கல, நான் சொல்கிறேன் பாருங்கள். இவர் கோட்டாறு கோட்டாற்று பிள்ளைத்தமிழ், அழகப்பா கோவை, சீராபராணத்திற்கான உரை நூல் மற்றும் சில நாடக நூல்களை எழுதியிருக்கிறாரு. இதெல்லாம் அவர் எழுதின படைப்புகள். இன்னும் அவர் தமிழக அரசு செய்த சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் நினைவை போற்றும் வகையில் இடலாக்குடி மணிமண்டபமும் பள்ளி ஒன்றும் கட்டப்பட்டுள்ளன. இவரது அனைத்து நூல்களும் என்னது, நாட்டுடைமை ஆக்கப்பட்டது, அங்கீகாரம் பெறப்பட்ட நூல்கள். அது மட்டும் இல்லை, நடுவண் அரசு செய்த சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, 2008 டிசம்பர் 31 அன்று இவர் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டது. அது நமக்கு பாட நூலில் கொடுக்கல, ஆனாலும் சொல்லியிருக்காங்க. இவர் வந்து இந்த மாதிரி சிறப்புகள்லாம் பெற்றிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு இவர் வந்து எங்கே பிறந்தார் அப்படின்னா, இவர் இடலாக்குடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இடலாக்குடியில் பிறந்திருக்கிறாரு. எப்போ பிறந்தார்னா, 1874 பிறந்திருக்கிறாரு. இவர் இன்னும் என்ன சிறப்புகள்னால், 15 வயதில் செய்யலிட்ட திறமை பெற்றுள்ளாரு. சீராபுராணத்திற்கு உரை எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, 1907 வந்து விக்டோரியா சென்னை விக்டோரியா அரங்கத்தில் வந்து பலர் அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி அப்படிங்கிற பட்டத்தையும் பெற்றிருக்காரு. அதாவது சதாவதானி அப்படின்னா 100 செயல் சதாவதானம் அப்படின்னா 100 செயல்களை, நிறையா 100 செயல்களை சொல்லுவாங்க. அதை நினைவில் வச்சுட்டு நுண்ணறிவை சோதிக்கிறதுக்காக அதை ஞாபகம் வச்சு நம்ம அப்படியே அதுக்கு ஆன்சர் பதில் கொடுத்தோம் அப்படின்னா அதில் நம்ம ஜெயிச்சிட்டோம்,
வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிகழ்ச்சியில் இவர் கலந்து கொண்டு இவர் 100 செயல்களை ஒரே நேரத்தில் சொல்லி சதாவதானிங்கிற பட்டத்தையும் பெற்றுக்கிறாரு. அது மட்டும் இல்லை, தமிழக அரசு என்னென்ன செய்ததுன்னா, அவர் நாமகுமா மணிமண்டபமும் இடலாக்குடியில் ஒரு பள்ளியும் அரசு பள்ளியும் அவர் பேரில் வச்சுருக்காங்க. இவருடைய நூல்கள் எல்லாமே நாட்டுடைமை ஆக்கப்பட்ட நூல்கள். இது மட்டும் இல்லை, என்னென்னலாம் சிறப்புகள் இருக்குன்னா, நடுவண் அரசு செய்த சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, 2008 டிசம்பர் 31 இவர் உருவம் பொறித்த அஞ்சல் தலை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதில் நிறைய வினாக்கள் நமக்கு கேட்கலாம். குருவினால் நூல் வெளியில் கேட்கலாம், சதாவதானி அப்படின்னா என்னன்னு கேட்கலாம், அது சிறந்து விளங்கியவர் யாருன்னு கேட்கலாம், சதம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்கலாம். நமக்கு இந்த சதாவதானம்னா நம்ம என்ன பொருள்னு, புலமையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களை நினைவில் கொண்டு விடையளித்தல் தான் சதாவதானம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம பாடலுக்கு வரலாம், நுழையும் முன் பார்க்கலாம். கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம். யாரெல்லாம் படிச்சிருக்கிறாங்களோ அவர்கள் வழியில் அரசும் போகும் அப்படிங்கிறது சங்க இலக்கியம். அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்கிறது திருக்குறள். அதாவது தோன்றும் அளவு ஊறும் நீர் போல, எவ்வளோ நம்ம ஆழம் தோன்றுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நீர் சுரக்கும். அதுபோல் எவ்வளோ அளவு நம்ம கற்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய அறிவு சுரக்கும் அப்படிங்கிறது திருக்குறள் சொல்லியிருக்குது. இதுவும் ஒரு மதிப்பெண் வினாவில் நமக்கு கேட்கலாம். கல்வியை போற்றுவதை புறநானூறு காலத்தில் இருந்து தற்காலம் வரை தொடர்கின்றனர் தமிழர்கள். கல்வி கற்பது வந்து கல்வியில் சிறந்து விளங்குறவர்களை போற்றியிருக்காங்க, சிறப்புகள் செஞ்சுருக்காங்க. இது எல்லாமே நமக்கு செஞ்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள். பூக்களை நாடி சென்று தேன் பருகும் வண்டுகளைப் போல நூல்களை நாடி சென்று அறிவு பெறுக வேண்டும். எப்படி ஒரு பூவை நாடி தேன் போகுதோ அந்த மாதிரி நூல்களை நாடி நாம் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பாடல் பார்க்கலாம். அறிவை, இது வந்து நமக்கு மனப்பாட பாடல். அறிவை பெருக்கி அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவக்கும் ஆவிக்கு அறுதுணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. அறிவை பெருக்கி அருளை பெருக்கி அப்படின்னா என்னது, அருளை அருளினை பெருக்கி, அருளான எதை, அருள் அப்படின்னா என்ன, அருளை பெருக்கினா நம்மளுடைய கருணையை அதிகரித்து கருணையை பெருக்கி. அறிவை திருத்தி, அறிவை திருத்தினா நம்மளுடைய அறிவை நன்னெறி படுத்தி, அறிவை நன்னெறி படுத்தி, அறிவை அருளை பெருக்கி கருணையை பெருக்கி அறிவை சீராக்கி நன்னெறி படுத்தி மருளை அகற்றி, மருளை அகற்றி மயக்கத்தை நம் மூட நம்பிக்கையை நீக்கி நம் அதாவது நமக்கு தெரியாமையை நீக்கி மதிக்கும் தெருளை, மதிக்கும் தெருளை போற்றும் அறிவை நாம் போற்றும், மயக்கத்தை நீக்கி போற்றுதற்குரிய அறிவுக்கு தெளிவை தருவதும், போட்டுதலுக்குரிய அறிவுக்கு தெருளை தருவதும் அறுத்துவதும், அறுத்துவதும்னா அறுத்துவதும் தெளிவு செய்வதும், அறுத்துவனா தெளிவு செய்வதும் ஆவிக்கு உயிருக்கு அறுதுணையாய், அறுதுணையாய் இன்பம் அறிய துணையாக இன்பம் பொருத்துவதும் போற்று சேர்ப்பதும் கல்வி என்றே போற்று, கல்வி ஒன்றுதான் என்று போற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு டைம் நான் மனப்பாட பாடல சொல்கிறேன் பாருங்கள். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அறுதுணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. நமக்கு பாடலோட பொருளே கீழே கொடுத்துருக்காங்க. அருளை பெருக்கி அறிவை சீராக்கி மயக்கமை அகற்றி, இது என்னது, விரிவு அறிவுக்கு தெளிவு தந்து உயிருக்கு அறிய துணையாக இன்பம் சேர்ப்பதும் கல்வி என்றே போற்று,
கல்வி என்று போற்று, அதை நாம் போற்றி கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அருளை அப்படின்னா இந்த இடத்துல கருணையை, கருணையை அதிகரித்து நாம் அறிவை நன்னெறிப்படுத்தி ஊக்க மயக்கத்தை நீக்கி போற்றுதற்குரிய அறிவை தெளிவு செஞ்சு உயிருக்கு அறுதுணையாய் இன்பம் சேர்ப்பது கல்வி என்று போற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. இதே உனக்கு நமக்கு பாடல் வினாவிலையும் கேட்டு அதனோட பொருள் கேட்பாங்க. பாடல் வினாவில் கேட்டுட்டு இதோட பொருள் என்ன, அருளை அருள்ல மயக்கம், மயக்கத்தோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்பாங்க. அதையும் நம்ம பாடல் வினாவுக்கும் சதம் என்றால் என்ன, இதில் எல்லாமே பாடல் வினாவிலையும் கொஸ்டின் நமக்கு வரும். ஆசிரியர் பேர் என்ன, இது அறிவை பெருக்கி அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றும் மதிக்கும் அகற்றி மதிக்கும் தெருளை, இவ்வடியில் குறிப்பிடப்படுவது எது, எதை பற்றி குறிப்பிடுறாங்க, கல்வியா தமிழா அறிவியலா இலக்கியமா, நம்ம கல்வியை பற்றி சொல்லியிருக்காங்க. இன்னென்னலாம் கேட்பாங்க. சதாவதானம் என்பது ஒருவரது புலமையையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் டே செயலை நினைவில் கொண்டு விடையளித்தல். என்ன செயல், 100 செயல்களை. எத்தனை செயல்கள், சதம் அப்படின்னாவே 100 செயல்களை. அதுக்கப்புறம் நமக்கு நிறையா கேட்பாங்க, அருளை மருளை அறிவை ஆவிக்கு இதுக்கெல்லாம் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அருளை அப்படின்னா கருணை, அருளைனா கருணை, மருளை அப்படின்னா மருளைனா நம்ம என்னன்னு சொல்லிருக்கிறோம், மருளை அகற்றி மயக்கம், மருளைனா மயக்கம், மயக்கத்தை அகற்றி அறிவை பெருக்கி, இந்த மாதிரி நமக்கு வினாக்கள் கேட்பாங்க. இதில் 3 மதிப்பெண் வினாக்களும் கேட்பாங்க, சிறுவினாவிலையும் கேட்பாங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் என்ன வந்து நமக்கு வினா கேட்பாங்கன்னா, செய்கு தம்பி பாவல கல்வியின் சிறப்பை கூறுவது, எதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, கல்வியின் சிறப்பை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு. கல்வியானது நமக்கு கருணை உணர்வை பெருக்க செய்கிறது. இன்னும் என்ன செய்யுதுன்னா, அறிவை சீராக்கி நமக்கு உலக பொருளிடமிருந்து ஏற்படும் மயக்க உணர்வை நீக்கி, மயக்கத்தை நீக்கி அறிவினுக்கு தெளிவு தரும், அறிவுக்கு தெளிவு தரும், நம்முடைய உயிருக்கு துணையாய் இன்பம் சேர்ப்பதும் கல்வி, கல்வியை போற்றி வணங்குவோம் என கூறியிருக்கிறார். இந்த மாதிரி நமக்கு சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம படித்து எழுதி பார்க்கணும், அப்போ தான் நமக்கு பாடல் வினால் கேட்டாலும் தவறில்லாமல் எழுத முடியும். நன்றி மாணவர்களே. வழங்கியவர் ஆர். சவிதா, ஸ்ரீ வித்யாபாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, சக்கராமலயம்.